இசிஜி எடுத்து பார்த்ததுல எல்லாமே நார்மலா இருக்கு சார். நீங்க ரொம்ப டவுட் ஆனீங்கன்னா எக்கோ எடுத்து பார்த்துட்டோம், அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டீங்கல்ல, டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்க பயப்படுற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அண்ணா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். அம்மா நைட் என்ன சாப்பிட்டாரு? எப்பவும் போல சப்பாத்தியும் குருமாவும் தான் சாப்பிட்டாரு. முடியலையே. ஓ அசிடிட்டியா இருக்கும், வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வேணும்னா சொல்லுங்க, உங்க நிம்மதிக்கு இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம். எடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, உங்க நிம்மதிக்காக சொல்றேன். வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அப்பா இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கா? என்னம்மா நீ, நேரம் அவ வலி அதிகமாயிட்டே தான் இருக்கு. மாப்பிள நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அத டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாருமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அசிடிட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை மாப்பிள, இப்படிலாம் எனக்கு அசிடிட்டிலாம் எப்போதும் வந்ததே இல்லை மாப்பிள. எனக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் தான் எனக்கு தெரியுது. இது ஹார்ட் அட்டாக் தான். என்னங்க பேசுறீங்க நீங்க? கலை வலி அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். என்னமோ இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்தா தெரியும்னு சொன்னாங்கல்ல, அதை எடுத்து பார்த்தோம்னா இது நிச்சயமா கண்டிப்பா இது ஹார்ட் அட்டாக் தான் தெரிஞ்சு போயிடுமா. என்னப்பா இதெல்லாம், ஏதாவது எடுக்கணும்னு அவங்களே சொல்லிருப்பாங்கல்ல. அப்பா பயப்படுறாரு இல்ல மீனா, அந்த டெஸ்டையும் எடுத்து பாத்துடலாம்ல. ஆமாமா, அதையும் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன்னு.